समीर सर, समीर सर, जानवी, जानवी, ना उंगल कोर पेरी न्यूज़ कोण बंदर का? येन्ना? ना इनके ऑफिस बोगम बोझे, यारा पातन तेरी माँ, ना उंगल डान्ना समीरा पाता है। உண்மையை சொல்லணும்னா இந்த ஆபீஸ் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரக்ஷா பந்தன் அன்னைக்கு உன்னை தேடி தான் வரணும்னு நினைச்சேன். இவ்வளவு நாளா நீங்க எனக்கு கால் கூட பண்ணல. ஒரு கால் பண்ணியாவது பேசிருக்கலாம்ல. பாருங்க இன்னைக்கு என்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப அவரும் காணாம போயிட்டாரு. எப்போ அது எப்படி? போன மாசம் தானே நான் அவரை பார்த்து பேசிட்டு வந்தேன். அண்ணா நீங்க அவரை பாத்தீங்களா? ஆமா, பக்கத்துல இருக்க ஒரு லாட்ஜில் தான் நான் அவரை மீட் பண்ணிட்டு வந்தேன். இங்க பாரு, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஷிம்லா போறேன். ஒரு அஞ்சு நாள் ஆகும். நீ ஒரு வேலை செய், அவனை தேடிக்கிட்டே இரு, நான் திரும்ப வந்துடுறேன். உன்னுடைய மனைவி ஜான்வி இருக்காங்கல்ல, அவங்கள நான் ரொம்பவே விரும்புறேன். என்னால அவங்க இல்லைனா உயிர் வாழவே முடியாது. ஹலோ, யாரு? நான் சொல்றதை கவனமா கேளு. ஜான்வி இப்ப என் கஸ்டடியில தான் இருக்கா. நீங்க இப்ப அவளை உயிரோட பாக்கணும்னு ஆசைப்பட்டா எனக்கு 50 லட்சம் ரூபாய் வேணும். 50 லட்சமா? ஆமா, இன்னைக்கே வேணும். 50 லட்சம். ஹலோ, பணத்தை ஏற்பாடு பண்ணியாச்சா? ரெடியா இருக்கு, பணம் ரெடியா இருக்கு. இப்ப நான் சொல்ற விஷயத்த கவனமா கேளு. நாளைக்கு கரெக்டா 12 மணிக்கு நான் கேட்ட பணத்தோட பேக் எடுத்துக்கிட்டு காந்தி நகருக்கு வந்துடு. நீ இருக்கிற இடத்துக்கு ஒரு ஆட்டோ வரும். எதை பத்தி யோசிக்காம எதுவும் கேட்காம அந்த ஆட்டோல பேசாம ஏறி உட்கார்ற. சரி, அப்ப ஜானவி அவங்க திரும்பி எப்படி கிடைப்பாங்க? இப்ப நான் கேட்ட பணத்தோட அந்த பேக் என் கைக்கு வந்து சேர்ந்ததும் ஜான்வி உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. பன்வாரி சொல்லுங்க சார். காந்தி ஸ்ட்ரீட்ல 4 பக்கமா போலீஸை இறக்கி வை. ஓகே சார். அப்புறம் சிவில் ட்ரெஸ்ல போலீஸ் சில பேர் நிக்க. சரி சார். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுங்க சார். ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணு. சரி சார். நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. சீக்கிரம் கிளம்புங்க, ஃபாஸ்ட். ஹலோ, ஹலோ, ஜான்வி எங்க இருக்கா? இதோ பாரு, ஆட்டோ எங்க போய் நிக்குதோ அந்த இடத்துல ஒரு பொண்ணு பெஞ்சில உட்கார்ந்து இருப்பா. அவதான் உன்னோட ஜான்வி, புரிஞ்சுதா? சார், ஜான்வி, ஜான்வி, யார் வேணும்? ஏய், எதுக்கு என் பொண்ணடி தொந்தரவு பண்ற? இருங்க, யார் யார் சீக்கிரம் சொல்றது கேளு. ஓட்டனா அந்த பேக் கொடு. பணம் எங்க போச்சு? நான் வச்ச பேக் ஆட்டோட போயிடுச்சு. சரி, இந்த எம்டி பேக் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? எதுவுமே பேசாம இந்த பேக்ல இருக்கிற பணத்தை அந்த பேக்ல போட்டு. வன்மாரி சீக்கிரம் அந்த ஆட்டோவை பிடிங்க, பிடிங்க. சார் சார் சார், அந்த ஆட்டோ இப்பதான் நம்ம கண்ணு முன்னாடி அந்த பக்கம் போச்சு சார். பைசா மொத்தமும் போச்சு. அப்புறம் ஜானவி எங்க போனாங்கன்னு தெரியும். என்ன சார், நீங்களா? உண்மைய சொல்ல உனக்கு பொய் சொல்ற மாதிரி இருக்கா? நான் உன்ன மாதிரி ஆள் இல்ல. இது எல்லாமே அவளோட பிளான். என் 20 லட்சம் ரூபாய் அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். புரியுதா? இன்ஸ்பெக்டர் சார், இது என்னோட புருஷன். கடந்த சில மாசங்களா காணாம போயிட்டாரு. ப்ளீஸ், எனக்காக இவரை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க. ஓகேம்மா, பாக்குறேன். தயவு செஞ்சு அவரை சீக்கிரமா கண்டுபிடிப்பீங்களா?